நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா, மாங்காய் மல்லி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் மாங்காயில பாதி மாங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேங்க. அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. அப்புறம் வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுல ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாங்க. வதக்கி ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கோங்க கேஸ்ல. அதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வாசம் வரணுங்க, கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே லைட்டா கலர் மாதிரி நல்ல வாசம் வரும்போது நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. இப்ப மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை சேர்த்துடலாங்க. அதுல இப்ப பாருங்க, நல்ல கலர் மாதிரி இருக்குங்க. நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட கடலைப்பருப்பும் உளுந்தும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்து வதக்கி விடுவோங்க. கொத்தமல்லி கொஞ்சமா வதங்கினோட நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு ஜார்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சு எடுத்துடலாங்க. இப்ப இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப நம்ம இதை வந்து அரைச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டோங்க. கொஞ்சமா தாங்க நான் தண்ணி சேர்த்தேன். இப்ப நம்ம மாங்காய் மல்லி சாதம் எப்படி பண்றதுன்னு பாப்போங்க. இப்ப கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தாதாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதம். கொஞ்சம் காயட்டுங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்து போங்க. இப்ப கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கலர் மாறட்டும். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நான் துருவி வச்சிருக்க மாங்காயில முக்காவாசி இதுல சேர்க்க போறேங்க. சேர்த்து நல்லா வதக்க போறோம். நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் இன்னைக்கு ஒரு அலாக்கு சாதம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை வடிச்சு எடுத்திருக்கேங்க. இங்க பாருங்க, தேவையான அளவு கரெக்டான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடிச்சு வச்சிருக்கேங்க. சாதத்தை நல்லா உதிரி உதிரியா இருக்கணுங்க சாதம். நீங்க வந்து வடிப்பீங்கன்னா அந்த மாதிரி கூட வடிச்சுக்கலாங்க. நான் வந்து குக்கர்ல வடிச்சிருக்கேன். நீங்க வந்து தனியா வச்சு வடிப்பீங்கன்னா அந்த மாதிரி வடிச்சுக்கலாங்க. மாங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. நல்லா பச்சை வாசம் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்துடலாங்க. இப்ப பேஸ்ட் ஃபுல்லும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்ப வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காவும் அந்த பேஸ்டும் நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. மாங்காய் வதக்கும் போது மாங்காய் வந்து டக்குன்னு எண்ணெயெல்லாம் இழுத்துரும், டக்குன்னு அடிப்பிடிக்கும். அதனால பார்த்து எண்ணெய் சேர்த்து சேர்த்து வதக்கணுங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குவோங்க. இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்ப வந்து நம்ம சாதத்தை ஆட் பண்ணலாங்க. இதுல
சாதம் வந்து நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். இப்ப லாஸ்டா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணுங்க. நம்ம இப்ப சாதம் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேங்க. இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விடலாங்க. நம்ம இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கலக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்கங்க. இப்ப பாருங்கங்க நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்ப நம்ம கொஞ்சம் மாங்காய் வந்து துருவி வச்சிருந்தது வச்சிருந்தோம்ல அதை வந்து மேலே சேர்த்து போங்க. சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விடுவோங்க. இந்த மாங்காய்க்கு வந்து சாதத்தெல்லாம் நல்லா ஊட்டி ஊட்டி விட்டுருங்க, அந்த தன்மை இருக்கும். ஸோ வந்து நம்ம ரொம்ப குலைவாக வடைச்சிட்டா ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வித விதையாக வடிச்சாதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து கிளறும் போது இன்னும் டேஸ்டாக இருக்குங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி கிளறின சாதம்லாம் சாதத்தெல்லாம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி லைட்டா எல்லாத்தையும் இந்த சூடுல இந்த மாதிரி திருப்பி விடுவோங்க. 1 மினிட் இருந்தா போதும். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்மளுக்கு ஜீரண கோளாறு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த சாதத்தை வாரத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அந்த ப்ராப்ளம்லாம் வராது. முக்கியமாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வாமிட் வரும்போது ஏதாவது புளிப்பாக சாப்பிட்ணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு வாய்க்கு ஜீர்ணமும் ஆகுங்க. அந்த டைமில் நம்மளுக்கு ஜீர்ணம்லாம் அதிகமாக ஆகாது. ஸோ அதனால் இதை சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக ஜீர்ணம் ஆகுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க 1 மினிட்க்கு அப்புறம். அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான சூப்பரான மாங்காய் மல்லி சாதம் இப்போ கமகமன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.